நட்சத்திரம் கண்ணில் சிரிக்கிறா மின்னு மின்னு என்னை பறிக்கிறா புத்தகம் போல் சாமையை சுமக்கிறாய் பக்கம் வந்து புரட்ட அழைக்கிறாய் நீ வெக்கத்தில் படிக்க மறுக்கிறா எனக்கு சரி அப்ப என்ன கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்டுக்க சாரி பரவாயில்ல நம்ப வச்சு ஈர துணியை போட்டு கழுத்தறுத்துட்டிய பச்சோந்தி இந்த கல்யாணம் எப்படி நடக்குது நான் பாத்துறேன் ராதா கழுத்துல எவன் தாலி கட்டானோ அவன் தலை வானத்துல பறக்கும் ஜாக்கிரத கண்ணமாமா மாமா நான் உங்களை தேடி ஷெட்டுக்கு போயிருந்தேன் அப்பா செஞ்சது தப்புதா எங்க அக்கா முகத்துக்காக தான் அந்த ஆளை உயிரோட விட்டுருக்கேன் நீங்க கோவப்படுறதுலயும் யா இருக்கு நீங்க என்ன விரும்பினதும் எனக்கு தெரியாது அப்பா அம்மா உங்களுக்கு வாக்கு கொடுத்ததும் எனக்கு தெரியாது ராஜாவை நான் தேடி போய் காதலிக்கல நிச்சயம் பண்ண பிறகுதான் மனப்பூர்வமா விரும்ப ஆரம்பிச்சேன் உங்களுக்கு பிடிக்கலன்னா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் ஆனா அதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன் வீட்டுக்குள்ள பரவாயில்லக்கா நான் இங்கே இருக்கேன் ராதா ஒரு நிமிஷம் வாயன் ராதா நம்ம கல்யாணத்துக்காக நான் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருந்தேன் ஆனா இப்ப அது உன் கல்யாணத்துக்கு உபயோகப்படுத்தும் இனிமே என்னாலும் கல்யாணத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது வெள்ள இந்த ரதா இதை நீ வாங்கிட்டுனா
ये मनसुक सतोष குடிசவாசி டீ குடிக்கிறான் கோடீஸ்வரம் பிராண்ட் டீ குடிக்கிறான் ஆக மொத்தத்துல ரெண்டு பேருமே குடிக்கிறானுங்க முதலாளி என்னையா எஸ்டேட் ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் சம்பளம் கொடுக்கல இதுல ஒரு கையெழுத்து போடுங்க ஏதோ நான் கொடுக்கலன்னு என்ன உதைக்க வர்றானுங்க மேனேஜர் சாப்பாடு நான் வீட்டு போகல ஒர்க்கர்ஸ் கிட்ட சொல்லிடுறேன் கார் அனுப்பி எடுத்துட்டு சொல்லியா போன் பண்ணி சமையல்காரன் சொல்லிடு சாப்பாடு வேணும்னா சமையல்காரன் தான் சொல்ல வேண்டியது இருக்கு சம்சாரத்துக்கு சொல்ல முடியுதுங்களா அதுக்கு என்னென்ன பண்ண சொல்றேன் சாம ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டீங்கன்னா கவலை தீந்துச்சு குன்னூர் எஸ்டேட் ஓனர் 75 லட்சம் ரூபாய் சொத்தோட உங்களுக்கு பொண்ணு கொடுக்கிறதுக்காக ஒத்த கால்ல நிக்கிறாரு கோயம்புத்தூர் மில் ஓனர் 80 லட்சம் ரூபாயோட உங்களுக்கு பொண்ணு கொடுக்கிறதுக்கு ரெட்ட கால்ல நிக்கிறாரு ஒத்த காலா ரெட்ட காலா ரெட்ட காலா ஒத்த காலா ஒரு முடிவுக்கு வாங்க நீங்க பாத்துக்கு டமாலும் கட்ட காலும் சொல்லிடாதீங்க நான் நொண்டி பொண்ணுக்கு நாயா பேய அலையணும் மேனேஜர் பணம் தான் எங்கிட்ட இருக்கியா லட்சணமான பொண்ணு வேணியா கோடீஸ்வர மோகன்ராஜ் ஒய்ஃப்னா பாக்குறவெல்லாம் அசந்து போகணும் அப்படி பொண்ணா தேடிப்பாரு நீங்க கேக்குற பொண்ணு வேணும்னா ஒரே ஒரு ஆள் கிட்ட தான் ஆர்டர் பண்ணணும் யாருகிட்டயா பிரம்மா கிட்ட தான் என்னதே உணர்ச்சி வசப்பட்ட பொன்னுசாமி அந்த லெட்டர்ஸ் ஃபைல கொஞ்சம் எடுத்து கொடுக்கறியா ஃபைல நான் எடுக்கறதா ஏன் நீங்க எடுத்து கூடாதா செக்ரட்டரி யாரு நான் யாரு கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கிறதே இல்லையா மூளைய பயன்படுத்துங்கயா இல்லனா இந்த சீட்டுக்கு வேற ஆள் வந்துரும் செக்ரட்டரி சம்பந்தியா வந்ததுக்கே இந்த பாடு இவனுக்கெல்லாம் கலெக்டர் சம்பந்தம் வந்ததுன்னு வெச்சுக்க நம்ம எல்லாம் நிக்க வெச்சே சுட்டுப்டுவான் ஆமையா வாங்க சம்பந்தி வாங்க 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 உட்காருங்க என்ன விஷயம் அது ஒண்ணுமில்லைங்க உங்களை பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன் சொல்லுங்க அது வந்து ஒண்ணு செய்யுங்க சொரிஞ்சிட்டு சொல்லுங்க இல்லன்னா சொல்லிட்டு சொரிங்க நானும் ரெண்டு தடவை கூட்டி பார்த்தங்க என் பொண்டாட்டிய விட்டு கூட்ட சொன்னேன் வீட்ல அவ்வளவு குப்பையா அது இல்லைங்க நிச்சயதார்த்த செலவுக்கு ஒரு கணக்கு போட்டு கூட்டி பார்த்த 2945 ரூபாய் வருதுங்க 2900 இனிமே நீங்க சொரியவே வேணாங்க நான் ரெடியா வந்துட்டேன் இதுல 3000 ரூபாய் இருக்கு பத்தலைன்னா ஓபனா என்கிட்ட கேளுங்க இனிமே நீங்க கூட்டவும் வேணாம் சொரியவும் வேணாம் தல புண்ணா போயிடுங்க இந்தாங்க திரு பரமேஸ்வரன் அவர்களின் குமாரன் திருநிறை செல்வன் ராஜாவுக்கும் திரு பொன்னுசாமி அவர்களின் குமாரத்தி திருநிறை செல்வி ராதாவுக்கும் திருமண செய்ய பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டது தாம்பூலம் மாத்திக்கோங்க ஏண்டி ராதா நிச்சயதார்த்தத்துக்கு மாப்பிள வரலையே அத பத்தி என்னடி ஐட்டு வைத்தலா இவளுக்கு மேட்ச் தாண்டி மரியாதையா எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சிரு ஆமாடி அவ ரொம்ப பயந்த சுபாவம் நீங்க எல்லாரும் கலட்டு பண்ணுவீங்களேடி கட்டிக்க போற புருஷ மேல எவ்வளவு கரிசனம் ஸ்டாப் ஸ்டாப் அறிமுகப்படுத்தி வைக்கணும் அவ்வளவுதானே டன் வணக்கம் ஷீ ஷீலா வணக்கம் ஷீஸ் ராஜா ஹலோ ஷீஸ் ராணி ஹலோ அண்ட் ஷீஸ் சத்யா